இந்த காலத்தில் வீடு வாடகைக்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டந்தாங்க அதுலேயும் புரோக்கர் சார்ஜ் பத்து மாதம் அட்வான்ஸுன்னு எக்கச்சக்கமா கொடுத்து வீட்டில் போய் அப்பாடா அப்படின்னு உட்காந்தா புரோக்கர் சொன்னது எல்லாமே தப்பதான் இருக்கும் இது காலமா இருந்து வர பிரச்சனை தான் இருந்தாலும் காலம் மாறுற மாதிரி இப்போ பிரச்சனையும் மாறிப்போச்சுங்க இப்பெல்லாம் வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு வர பிரச்சனையை விட வீட்டை வாடகைக்கு விடுறவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாயிருக்கு இங்கேயும் இதே மாதிரி பிரச்சனை தாங்க நடிகை சுகன்யா அவங்களோட வீட்டை நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒருத்தருக்கு வாடகைக்கு அதனால தான் அவங்க இப்ப மன உளைச்சல் இருக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் ஒண்ணு வெளியில வந்திருக்குங்க சின்ன கவுண்டர் இந்தியன் வால்டர் வெற்றிவேல் திருமதி பழனிசாமி பெரிய பெரிய ஹீரோஸ் கூடலாம் எல்லாம் ஜோடியா நடிச்சு பிரபலமானாங்க நம்ம நடிகை சுகன்யா அதுக்கப்புறம் சின்ன திரையில கூட சில சீரியல்ஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நிலையில நடிகை சுகன்யா பெசர் நகர்ல இருக்கிற அவங்களோட வீட்டை நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி ஒருத்தருக்கு வாடகைக்கு விட்டு வீடு வாடகைக்கு எடுத்தவரு நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மட்டும் இல்லங்க அவர் ஒரு வக்கீலாமா எப்போதும் போல வாடகை கொடுத்துக்கிட்டு நல்லதான் இருந்திருக்காரு ஆனா கடந்த சில மாசமா அவர் அந்த வீட்டை நாம் தமிழர் கட்சி அலுவலகமா நடிகை சுகன்யா கிட்ட சொல்லாமே மாத்திட்டாராங்க அது மட்டும் இல்லாம அந்த வீட்ல கட்சி கொடி கட்டுறது பேனர் வைக்கிறதுன்னு அமக்கல படுத்திருக்காரு இதுக்கு நடிகை சுகன்யா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மேலும் வீட்டையும் காலி செய்ய சொல்லி அந்த வக்கீலுக்கு நோட்டீஸும் அனுப்பியிருக்காங்களாம் ஆனா அந்த வக்கீல் வீட்டை காலி பண்ண முடியாதுன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இப்போ ரெண்டு கொடுக்கறதையும் நிறுத்திட்டாராங்க இதனால கோமான நடிகை சுகன்யா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதனால நாம் தமிழர் கட்சி சார்பில் சமாதானம் பேசியிருக்காங்களாம் சுகன்யா கிட்ட ஆனா அதுலயும் திருப்தியாகாத நம்ம சுகன்யா இந்த பிரச்சனையால கடுமையான மன வருத்தத்துல இருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்து வெளியில வந்திருக்குங்க நாம் தமிழர் கட்சியோட சீமான் எப்படிப்பட்டவர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் உண்மையான அரசியல்வாதின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம சீமானுக்கு தான் முதலிடம் இருந்தாலும் இந்த மாதிரி சில பேர் பண்ணக்கூடிய காரியத்தால நம்ம சீமான் அவர்களோட பேரும் கெட்டு போகுது அப்படின்னு மக்கள் எல்லாரும் பேசிக்கிறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க